ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி 2023 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரகசிய அப்படிங்கிற ஒரு தரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் பார்க்க போகிறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த படத்தில் நிறையா நம்மளை தூக்கி வாரி போடுற அளவுக்கு மிரட்டலான சீன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இந்த படம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறதுனால எக்கச்சக்கமான எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்குது. சில இடத்துல என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வர பாருங்க, சீக்கிரமாகவே நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தோட லிங்கை டெலகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கார்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய கம்பெனியோட சேர்மன் அவரோட ஆபீஸோட மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அவரோட தற்கொலை வெறும் தற்கொலையா இல்ல திட்டமிடப்பட்ட கொலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விசாரணை போய்கிருக்கிறதாவும், இறந்த அந்த சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்தது அவசரமா அனுப்புறாங்க. இதுக்காக இப்படி அனுப்புறாங்க, ஏன் இவங்க இவ்வளவு பயத்துல இருக்காங்க அப்படின்னு சரியா தெரியல. ஆனா அவங்கள அனுப்பி வச்ச உடனே அவங்களோட சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டோட மொத்த பவரும் ஆஃப் ஆகுது. அதை பார்த்து அந்த லேடியும் பயத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் கதவுக்கு வெளியில இருந்து ஒரு கொடூரமான சத்தம் கேக்குது. இந்த லேடியும் மெதுவா அந்த கதவை ஓபன் பண்ண போக அத வெளியில இருந்து யாரோ ஓபன் பண்ற மாதிரியும் அங்க ஏற்கனவே ஓபன்ல இருந்த இன்னொரு கதவு டக்குனு க்ளோஸ் ஆக அந்த லேடியும் மிரண்டு போய் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா கதவு டக்குனு சாத்திடுது. அடுத்த செகண்டே அந்த ரூமோட கதவை யாரோ டம்மு டம்முன்னு ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படியே அந்த கதவையே ஒரு மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குனு அந்த கதவை திறந்துகிட்டு அந்த டிரைவர் ரத்த வெள்ளத்தோட உள்ளவரா. அப்பதான் காட்டுறாங்க அந்த பெட்டியோட வெளியில போன அந்த வேலைக்காரி அங்க கூடூரமா சுத்தி கிடக்கா. இவன் தான் அந்த வேலைக்காரியை கொண்டிருப்பான் போல. ஆனா இவன் அவனோட கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மாதிரி கூடூரமா உருமிக்கிட்டே உள்ளவரா. அவனும் சுத்தி முத்தி அந்த லேடியை தான் தேடிக்கிட்டு இருக்கான் போல. அந்த லேடியோ அங்க இருக்கிற ஒரு பீரோக்குள்ள சத்தம் போடாம ஒளிஞ்சிருக்காங்க. டக்குனு அவன் அந்த பீரோ பக்கமா திரும்பி பார்க்க அந்த லேடி வாய நல்லா பொத்திக்கிறாங்க. டிரைவரும் அப்படி ரத்த வந்து எடுத்துக்கிட்டே செத்து போறத பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்த அந்த லேடியோட முகத்துல திடீர்னு ரத்த வடி ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட் பயத்துல உறைஞ்சு போன அவங்களும் பீரோக்குள்ளேயே திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கொடூரமான உருவம் ஒண்ணு அவங்களை பயமுறுத்தி அவங்களை அதே இடத்துல கொன்னுடுது. இங்கேயே படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஓபன் பண்றாங்க. அப்படி அடுத்த சீன்ல ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அது நம்ம படத்தோட ஹீரோனோட குடும்பம் தான். ஹீரோனோட ஹஸ்பண்ட் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரனுக்கு ஒரு பொண்ணு ஒரு குட்டி பையன். ஹீரன் இப்ப அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா இன்னைக்குதான் ஹீரனோட அப்பாவோட பர்த்டே அப்படிங்கிறதுனால அதை இங்க வந்து செலிபிரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஹீரனோட அப்பா தோட்டத்துல தோட்ட வேலை பாத்துக்கிட்டு இருக்க ஹீரனு அங்க வந்து அப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கவும் பாசமலையே புளியரா. ஹீரனோட அப்பாவுக்கும் மகளை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் தான். ஆனா ஹீரவ ஹீரனோட அப்பாவுக்கு பிடிக்காது போல. அவர் கூட சரியா கூட பேச மாட்டாரு. ஹீரனோ உங்க மருமக சொந்தமா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொன்னாலும் அதை பெருசா கண்டுக்காம, ஆமா உங்களால அந்த டீச்சர் வேலையிலேயே எத்தனைதான் குப்பை கொட்ட முடியும் அப்படின்னு கொஞ்சம் மட்டமா தான் பேசுறாரு. அடுத்து தன்னோட பேர பசங்க வரவும் அவங்கள சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. அதுக்கடுத்து ஹீரோனோட பொண்ணு மரினாவும் தன்னோட சூட்கேஸ தன் தங்க போற ரூமுக்கு தூக்கிட்டு வரும்போது அங்க குட்டி பையன் சைஃபுல் ரிமோட் காரை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்படி விளையாண்டுகிட்டு இருந்தவன் பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் வரவும் கதவை திறந்துகிட்டு உள்ள போக போறான். ஆனா மரினாவும் டே தம்பி முன்னாடி பெஸ்டிவலுக்கு வரும்போதே அந்த ரூமுக்குள்ள தாத்தா போக கூடாதுன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்ல தம்பியும் அக்கா சொல்ல சொல்ல கேட்காம பொடி பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு அக்கா கரையும் கதவை திறந்துகிட்டே டேய் மரியாதையா வெளியில வந்துடுறா தாத்தா மட்டும் பார்த்தாரு கொண்டுடு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ அவளும் அங்க இருக்கிற தாத்தா பாட்டி அம்மாவோட போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அங்க இன்னும் சில போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்கிறதெல்லாம் யாருன்னு தெரியல. அப்படியே பக்கத்துல இருந்த துணியை எடுக்கிறா, அது ஒரு கண்ணாடி. அதுல ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கவும் பயந்து போயிடுறான். அப்புறம்தான் திரும்பி பாக்குறா, அது ஒரு பொம்மை. அப்ப அடா பொம்மையா அப்படி நிம்மதி பிரிமிச்சு விட்டுகிட்டே திரும்ப கண்ணாடியை பார்த்தா அந்த பொம்மை கிட்ட நிக்குது. அதை பார்த்து அரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பொம்மை அங்கேதான் இருக்கு. மறுபடியும் திரும்பி பார்த்தா அந்த கண்ணாடியில இப்ப பொம்மையே தெரியல. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு அக்கா கரையும் அப்படி திரும்பவா பாருங்க. டக்குன்னு வந்து அவளை பயமுறுத்தவும் மிரண்டு பெறா. அப்புறம்தான் தெரியுது அது அவளோட தம்பி அப்படின்னு. இப்படிதான் அந்த பயப்புல அக்காவை அடிக்கடி பயமுறுத்துவான் போல. ஆனா அவன் பயமுறுத்தினது இல்ல, பக்கத்துல இருந்த அந்த பிளவர் வாஷ தட்டி விட்டு அது உடஞ்சு அது அக்கா கரையோட காலில் போட்டு அவளுக்கு காய ஏற்பட்டுருச்சு. அந்த சத்தம் கிட்ட அங்கே வந்த ஹீரோ ஹீரோனும் தன்னோட பையன் மேல கோவப்பட்டு இங்க வராத அப்படின்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு அடிக்கிறான்.
அடிக்கிறாங்க. அப்புறம்தான் பிளவர் வாஷ் உடஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஹீரனுக்கு அவ சின்ன வயசா இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அவளுக்கு விஷுவல்ஸா தெரியுது. அதுல ஹீரனோட அம்மா ஹீரனோட அப்பா கிட்ட நமக்குள்ள செட் ஆகுது, எனக்கு விவாகரத்தை கொடுங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு ஒரு பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டு பிளவர் வாஷை தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. இத குட்டி பொண்ணா இருந்த ஹீரன் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. அதே நேரத்துல அங்கே வந்த தாத்தாவும் இது உங்க அம்மாவோட பிளவர் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோடயே அந்த பூக்களை தன்னோட பொண்ணுகிட்ட இருந்து வாங்குறாரு. ஆமா, ஹீரனோட அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னமும் ஹீரனோட அப்பா அவங்க நினைப்பாவே இருக்காரு. அன்னைக்கு நேட்டு தாத்தாவுக்கு பர்த்டே எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு அந்த கேக்க உன்னா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே பேசிக்கல, அமைதியாவே உட்காந்துகிட்டு இருக்கவும் அதை பார்த்த குட்டி பையனோ என்ன இங்க ஒண்ணுமே சரியில்லையே அப்படின்னு, தாத்தா எனக்காக ஒரு பாட்டு பிளே பண்றீங்களா அப்படின்னு சொல்லவும், உனக்கு இல்லாததா பேராண்டி அப்படின்னு தாத்தாவும் பேத்தியையும் பேரனையும் கூட்டிகிட்டு போயிட்டு பியானோவில் ஒரு பாட்டை பிளே பண்றாரு. அது ஹீரனோட அம்மா அடிக்கடி பிளே பண்ற பாட்டு அப்படின்னு ஹீரனுக்கு நல்லாவே தெரியும். அதை கேட்ட உடனே ஹீரனுக்கு அவங்க அம்மா எனக்கு உன்னோட வாழை பிடிக்கல அப்படின்னு மேரேஜ் ரிங்க கலட்டி அப்பா மேல தூக்கி போட்டுதான் ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு நாள் தோட அப்பா கிட்ட குட்டி ஹீரனோ அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. அவளோட அப்பாவும் உங்க அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டைம்ல ஹீரனுக்கு அது ரொம்பவே வெளியே கொடுத்துருக்கு. இப்ப பேரனோ நீங்க பாட்டியை மிஸ் பண்றீங்களா தாத்தா அப்படின்னு கேட்க, டேய் பாட்டியை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு மரினாவும் சொல்லவும், தாத்தாவும் பாட்டியை பத்தி பேரங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரனுக்கு மட்டும் பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. ஹீரனோட அம்மா ஹீரனோட அப்பாவை பார்த்து நீ நிம்மதியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சாபம்லாம் விட்டுருக்காங்க. அவங்க ஹீரனோட அம்மாவை பத்தி பேச பேச ஹீரனுக்கு பழைய நினைவுகள்லாம் வரவும் தன்னோட பசங்களை தூங்க போக சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட, அப்பா இந்த கதை எல்லாத்தையுமே அவங்ககிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, இதுக்கப்பா இன்னும் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, அவங்களோட அம்மாவே இல்ல, எனக்கு புரியுது, ஏன்னா நீங்க ஃபாரின் அனுப்பி படிக்க வச்சீங்க, ஆனா நான் இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ஆனா நான் ஏன் இந்த லைஃபை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமாப்பா, என்னைய அம்மா விட்டுட்டு போன மாதிரி நான் என்னோட பிள்ளைங்களை விட்டுட்டு போய் அவங்களுக்கு வழியை கொடுக்க விரும்பல அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு ஹீரன் அங்கிருந்து போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, அக்கக்காரி தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. டே தம்பி பாத்ரூம்ல இவ்வளவு நேரமா என்னடா பண்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே போய் பெட்ல படுக்கும் போதுதான் பாக்குறா, அங்க கண்ணாடி பாக்ஸ்குள்ள ரெண்டு பொம்மைகள் இருக்கு. அதை பார்த்த உடனே அக்காக்காரிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு போல, அதனால போர்வையை பூதிட்டு படுக்கிறா. ஆனா அடுத்த செகண்ட் லைட்டை யாரும் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கவும் போர்வையை விளக்கிட்டு பாக்குறா, லைட் ஆன்லதான் இருக்கு. அக்காக்கறி ஒருவித குழப்பத்தோடய போர்வையை மறுபடியும் மூடுறா. உடனே அங்க இருக்கிற சேர் ஆட ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கிட்ட அக்காக்கறி எந்திரிச்சு பார்த்தா அது அசையாம அப்படியே தான் இருக்கு. அதை பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்துட்டு அக்காக்கறி போர்வையை இறுக்கமா பூத்திட்டு படுத்துக்கிறா. அந்த சேர் மறுபடியும் ஆட ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்க கேட்க அவளுக்கு பயம் அதிகமாக ஒரு கட்டத்துல டக்குன்னு எந்திரிக்க மறுபடியும் தம்பிக்கார பயப்புல அக்காக்கறிய பயமுறுத்திடுறான். டேய் நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க, தம்பிக்காரனோ இத நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், உனக்கு பயமா இருந்தா இதை வச்சு என்கிட்ட பேசு அப்படின்னு அக்கா கறிக்கிட்ட ஒரு வாக்கி டாக்கி ஒண்ணு குடுக்கறான். அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் ஒண்ணு டப்புனு ஆப் ஆகுது. அதே நேரத்துல எங்க ஹீரோ ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிவ பூஜையில கரடி புகுந்த கதையா, அப்பா அம்மா எங்க ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே வந்து சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கூட பிரியா இருக்க விட மாட்டாங்களே அப்படின்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அங்கே போறாங்க. ஹீரோவும் அந்த லைட்டை செக் பண்ணி பார்த்துட்டு இது ஏதோ வயர் ப்ராப்ளம் போலடா, அதான் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம புதுசா உன வாங்கிக்கலாம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க நம்ம ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பயத்தை போக்குறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துக்கு நடக்க போற அமானுஷமும் இந்த வீட்டுல மறைஞ்சிருக்கிற மர்மமும் ரகசியமும் இப்பவே தெரிஞ்சிருந்தா இவங்க தாத்தா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கறத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்து அவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிற ஒரு பீச்சுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்காங்க. ஹீரன் அவளோட பொண்ணு ஒரு பக்கம் மண்ணை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் போனை நோண்டிக்கிட்டே வர அப்பா கூட நடந்து வந்துகிட்டு இருக்கான் சைஃபுல். அப்பா அவனுக்கு ஏதோ பறவைகள் கத்துற மாதிரியான சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்கு வர ஆரம்பிக்குது. சின்ன பையன் இல்லையா, அதனால உடனே வாக்கி டாக்கி மூலமா தன்னோட அக்கா கிட்ட, அக்கா அந்த பக்கமா பறவைகள் கத்துற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போறான். உடனே ஹீரோவும் டே அங்கெல்லாம் போக வேணாம், இங்கே விளையாடு அப்படின்னு அவனா போக விட மாட்டாரு. இங்க ஹீரனோட அப்பாவும் ஹீரன் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நீ சொன்னது சரிதாமா, ஆனா ஒருத்தவங்களை வெறுக்கிறத விட அவங்கள மன்னிக்கிறது தான் ரொம்ப ஈஸி, உங்க அம்மாவை நான் பல வருஷத்துக்கு முன்னாடி மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க குட்டி பையன் அங்க இருக்கிற மலைகளை பைன குளர வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவுக்கு கால் வரவும் ஆபீஸ் விஷயமா அவரும் பேசிக்கிட்டு அந்த பக்கமா போயிடுறாரு. இங்க தன்னோட அப்பா கிட்ட பேசிக்கிட்டே ஹீரனோ தன்னோட அப்பாவோட விரல்ல பல தடவை கத்திய வச்சு கீரன மாதிரியான ஒரு தழும்பு எல்லாம் இருக்கு, இது இப்படி பாச்சு அப்படின்னு ஹீரனு கேட்டுக்கிட்டு இருக்க, அடிக்கடி தோட்ட வேலை பாத்துக்கிட்டு இருக்கலாமா, அதனால வந்து கீரல் தாமா அப்படின்னு சொல்றாரு. இங்க குட்டி பையனோ பைன குளர வச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு பாறைக்கு பின்னாட ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த குட்டி பையன் அரண்டு போய் நின்றுட்டு இருக்கும் போது சிப்பி பொறுக்கிறதுக்காக இன்னொரு பக்கமா வந்த அக்கா கறியும் ஒரு பக்கம் பயந்து கத்துறா. அந்த சத்தம் கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரனு ஓடுறாங்க. இங்க குட்டி பையனோ மறுபடியும் பாக்கலாம் அப்படின்னு பைன குளர வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அந்த உருவம் பக்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கவும் பயந்து அதை கீழே போட்டுறான். ஆனா அப்புறம்
அவனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா பீச்சில் நின்றுகிட்டு இருந்தவன் இப்ப ஒரு பாறை மேல நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே நேரத்தில் எங்க ஹீரோ ஓடி வந்து பார்க்கும்போது ஹீரோட புண்ணு மேல ஒரே ரத்தமா இருக்கு. ஆக்சுவலா அது அவளோட ரத்தம் இல்ல, நிறைய பறவைகள் செத்து அவ மேல விழுந்திருக்கு. அதை பார்த்துதான் பயந்து கத்திருக்கா. தாத்தாவும் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கே வந்த அவருக்கு ஏதோ ஸ்ட்ரோக் வந்த மாதிரி அப்படின்னு நில குழஞ்சி கீழே சரியறாரு. ஹீரோனும் அவங்களோட புண்ணும் தாத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ தன்னோட பையனை காணும் அப்படிங்கிறதே கவனிக்கிறாங்க. அதுவும் தன்னோட பையன் ஒரு பெரிய பாறை மேல நின்றுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பதறி போய் தன்னோட பொண்ணுகிட்ட தாத்தாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சைஃபுல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடும் போதுதான் ஹீரோவே அதை கவனிக்கிறாரு. ஹீரோ சைஃபுல் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது தாத்தா வேற மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அப்போதான் ஹீரோ பாக்குறாங்க ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு குட்டி பையனை கட்டி பிடிச்சு நின்றுகிட்டு இருக்கு. ஹீரோவும் அங்கே வந்த உடனே மறுபடியும் திரும்பி பாக்குறாங்க, அங்க நின்றுகிட்டு இருந்த குட்டி பையனை காணும். வேகமா அங்கே ஓடி போய் ரெண்டு பேருமே குட்டி பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே அவனோட பயணக்குளர் மட்டும்தான் கிடக்கு. ஆனா அந்த இடம் ஃபுல்லாவே தெரியும், அவங்களால குட்டி பையனை கண்டுபிடிக்கவே முடியல. அடுத்த நைட்டு சோகத்துல இருக்கிற ஹீரோனோட குடும்பத்துக்கிட்ட போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஹீரோ தான் பார்த்ததை அப்படி அவங்கள்ட்ட சொல்ல அவங்களும் அதை நம்ப மாட்டாங்க. அதனால ஹீரோ கோபமா உள்ள போக ஹீரோவும் ஹீரோனை சம்மந்தப்படுத்த உள்ள போறாரு. ஹீரோ என்னோட பையனுக்கு பசிக்கும், அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட பையன் காணாம போனது ஹீரோனை ரொம்ப பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனை கவனிக்காம போன் பேசிக்கிட்டு இருந்ததால ஹீரோ ஹீரோ மேல கோபமா இருக்காங்க. அடுத்து அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோவும் மரினாவும் சேர்ல தூங்கிக்கிட்டு இருக்க ஹீரோ மட்டும் தூங்காம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டு ஹீரோ பயந்து போயிடுறாங்க. உள்ள உருட்டுற மாதிரியான சத்தம் கேட்கவும் சத்தவரம் பக்கமா ஹீரோ போய்கிட்டு இருக்கும் போது லைட் எல்லாமே பிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அந்த வீட்டுக்குள்ள குட்டி பையன் ஓடுற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய குழப்பத்தோடய ஹீரோ முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் பண்ற மாதிரியான ஒரு நிழல் தெரிய பயந்து போயிடுறாங்க. அப்பவும் கிச்சனுக்குள்ள யாரோ உருட்டுற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோ அங்கே போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. டக்குன்னு லைட் ஆஃப் ஆகும் பாருங்க, ஹீரோனுக்கு அல்லு இல்ல, குட்டி பையன் அம்மா அப்படின்னு கூப்பிடற மாதிரியான சத்தமும் கேக்குது. ஹீரோ வேகமா ஹாலுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க பியானோ தானாவே பிளே ஆகிற மாதிரியான சத்தமும் தன்னோட பையன் அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மாடிக்கு ஓடுற மாதிரியும் இருக்கு. உடனே ஹீரோனும் வேகமா மாடிக்கு ஓடுறாங்க. அம்மா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு அவனோட ரூம்ல இருந்து சத்தம் கேட்கவும் ஹீரோ அங்கே போறாங்க. அங்கேயும் அவனை காணும். சரின்னு கதவை சத்தலாம் அப்படின்னு போகும்போது அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற பொம்மை தானாவே ஆன் ஆகுது. ஹீரோ அதை மெதுவா போய் ஆஃப் பண்ணின அடுத்த செகண்டே அங்கே ஒரு வீடு மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற லைட்டு தானாவே ஆன் ஆகுது. இப்படி மாத்தி மாத்தி நடந்து ஹீரோனை பயமுறுத்த மெதுவா பயத்துடைய போய் ஹீரோ அதை ஆஃப் பண்ண போறாங்க. அப்ப பாருங்க திடீர்னு ஒரு கை வந்து ஹீரோனை பிடிச்ச உடனே அந்த போர்வை அவங்க மேல விழுந்துடுது. அடுத்த செகண்டே ஒரு கொடூரமான உருவம் ஹீரோனை மிரட்டி விட்டுருது. ஹீரோ போர்வை எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா அங்கே வந்த ஹீரோ போர்வை எடுக்கிறாரு. நம்ம பையனை நான் இங்க பார்த்தேன், அவ இங்கதான் இருந்தா அப்படின்னு பதட்டமா சொல்லிக்கிற ஹீரோனை ஹீரோவும் சமாதானப்படுத்துறாரு. இது எல்லாத்தையுமே மரினாவும் சோகமா பாத்துக்கிட்டே நிக்கிறா. அடுத்த நாள் அந்த குட்டி பையன் தொலைஞ்சு போன அந்த இடத்துல போலீஸ் தீவிரமா தேடுதல் பணியில ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நியூஸுக்கு பேட்டி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனோட அப்பா பெரிய ஆளு போல தொலைஞ்சு போனது சாதாரண ஆளோட பேரம் இல்லையே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ சோகத்தோட ஹீரோனு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே நானும் போய் நம்ம பையனை தேடுறேன் அப்படின்னு ஹீரோவும் கிளம்ப ஹீரோனோ நானும் வரேன் அப்படின்னு பையன் மேல இருக்கிற பாசத்துல கிளம்புறாங்க. ஹீரோவும் உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இங்கிருந்து நம்ம பொண்ணை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, ஹீரோனும் மரினாவும் இப்ப தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா அவரை செக் பண்ண டாக்டரோ உங்க அப்பாவுக்கு அனிமியா நோய் இருந்திருக்கு, அவரோட உள்ளுறுப்பு எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப அவருக்கு இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போனதே இல்லையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட அப்பாவை பார்க்க அங்க வந்த தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு பாக்குறாங்க. அவருக்கும் எந்த தகவலும் தெரியல. தங்களை சுத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுகிட்ட ஹீரோனோ ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வரீங்களா அப்படின்னு தன்னோட தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோனும் கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு என்னோட பையன் திரும்பி வரணும் அப்படின்னு பிரேயர் எல்லாம் பண்றாங்க. அப்படி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அம்மா என்னை காப்பாத்துங்கம்மா அப்படின்னு குட்டி பையனோட சத்தமும் கேக்குது. குட்டி பையனோட அந்த சத்தம் தாத்தாவோட ரூம்ல இருந்து கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்க இருக்கிற போட்டோக்கள் எல்லாத்தையுமே பாத்துட்டு தன்னோட சின்ன வயசுல எடுக்கப்பட்ட தன்னோட வீடியோக்கள் எல்லாத்தையுமே டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே சந்தோஷமா பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த ஹீரனுக்கு மறுபடியும் தன்னோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவம் விஷுவல்ஸா தெரியுது. அதுல சின்ன வயசு ஹீரனும் தன்னோட அம்மாவோட ரூமுக்கு வரா, அப்ப அவங்க அம்மா ஒரு புக்குல இருக்கிற எதையோ ரொம்ப பதட்டமா பார்த்து இன்னொன்னுல எழுதிக்கிட்டு இருக்க மாதிரியும் அது எல்லாமே ஏதோ பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கு. அதை பார்த்து சின்ன வயசு ஹீரோ பயந்து போயிடுறா. அதை ஹீரோ நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்து ஒரு பிரிண்டர் தானாவே ஆனாகி பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதுல ஹீரோ நிக்கிற மாதிரியும் அடுத்த பிரிண்ட்ல தனக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருக்கிறத பார்த்து நடுக்கி போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த உருவம் தனக்கு பின்னாடி நெருங்கி வந்துகிட்டு இருக்க மாதிரி அதுல பிரிண்ட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ பயத்துல அப்படி திரும்பி பார்த்தா அங்கே அப்படி எதுவுமே இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரனுக்கு சுத்தமா புரியல. அடுத்த செகண்ட் வழக்கம் போல ஹீரனோட குட்டி பையன் அங்க இருக்கிற ஒரு பீரோக்குள்ள இருந்து கதவை தட்டுற மாதிரியான சதம் கேக்குது. ஹீரனு போய் அதை திறந்து பார்த்தாலும்
அங்க எதுவுமே இல்ல. ஹீரனை தேடி தேடி பார்த்து டயர்டே ஆயிட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல பீரோக்கு கீழ இருந்து திடீர்னு ஒரு பேய்கை வந்து ஹீரோட காலை வாரி விட்டு அவங்கள பயமுறுத்தி கொல்ல பாக்குது. ஹீரன் அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா கதவு டக்குனு முடிக்குது. தக்காளி அந்த பேய் வர தவழ்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஹீரனும் எப்படியோ கதவை ஓபன் பண்ணிட்டு அவங்களோட பொண்ணும் பையனும் தங்கியிருந்த அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அங்க இருக்கிற சேர் ஆடிக்கிட்டு இருக்கு. அதுலதான் ஹீரனோட பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. இவங்கள பயத்தோட மெதுவா கிட்ட போய் பாக்குறாங்க. ஹீரனோட பொண்ணு ரத்தத்தோட ஏதோ கறி மாதிரி ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ அவளாவே இல்ல, அடுத்து ஹீரனோட பொண்ணு உருவத்துல அந்த வீட்டுல இருக்கிற பேய் ஹீரனை மிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தான் உண்மையான ஹீரனோட பொண்ணு அங்கே வந்து பயந்து போயிருக்கிற தன்னோட அம்மாவை அமைதிப்படுத்துறா. அப்படி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. ஹீரனும் அவங்களோட பொண்ணும் பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரனுக்கு தூக்கம் வரல போல விட்டத்தை பாத்துக்கிட்டே எதையோ யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. அதே நேரத்துல ஹீரோவும் உள்ளவரா வந்தவன் நம்ம பையனை பத்தி ஒரு குழுவும் கிடைக்கல, நாளைக்கு மறுபடியும் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றான். குட்டி பையன் காணாம போனதுல இருந்து அந்த வீடு சோகத்துல மூழ்கிருச்சு. அப்படி அடுத்த நாள் காலையில மரினாவும் கண்ணு முழிக்கும் போது வீட்டுல இப்ப யாருமே இல்ல. அதனால வெளியில வந்து பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதிக்கு வரா. அங்க தூரத்துல தன்னோட அம்மாவும் தாத்தாவோட ஃப்ரெண்டு நின்னுக்கிறத பாக்குறா மரினா. ஆனா அங்க இன்னொரு லேடியும் இன்னொரு தூணும் இருக்காங்க. அவங்க ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மந்திரவாதியை கூட்டிட்டு வர சொல்லி தாத்தாவோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரனும் கேட்டிருப்பாங்கல்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க தன்னோட பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிறத பார்த்த உடனே ஹீரனும் மரினா நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வரேன் அப்படின்னு அவளை கம்பல் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. மரினாவும் அங்க நடக்கிறத திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கா. இங்க அந்த மந்திரவாதி லேடியோ ஏதேதோ சடங்கெல்லாம் பண்ணி மந்திரத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து போன மரினாவும் வீட்டுக்கு போகாம ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்துகிட்டு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த மந்திரவாதி லேடியும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அங்க ஒரு ஆடு ஒண்ணு கட்டி கிடக்கு. அதை பலி கொடுத்துட்டு அதோட குடல் எல்லாத்தையுமே வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அவங்களோட அசிஸ்டண்டும் இங்க பாரு ஏன் ஓவர நடிக்கிற, அவங்க நமக்கு ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு சொல்லும் போது தெரிய வருது இவங்க போலி மந்திரவாதி அப்படின்னு. ஆனால் திடீர்னு அந்த லேடியும் அந்த அசிஸ்டண்டோட காதை கடிச்சு துப்பிடுறாங்க. அப்பதான் காட்டுறாங்க அந்த லேடிய உண்மையாவே ஒரு பேய் பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. அது அந்த வீட்டுல இருந்த அந்த பேய் தான். அடுத்த செகண்டே அங்க நின்னுகிட்டு இருந்த மரினாவை பார்த்த அந்த பேயும் அவளை துரத்த ஹீரனை எப்படி அந்த பேய தடுக்கிறாங்க. உடனே அந்த பேயும் இப்ப குட்டி பையனோட வாய்ஸ்ல பேசி ஹீரனை ஏமாத்த பாக்குது. ஹீரனை கொஞ்ச நேரத்துல நம்பிடுறாங்க. அந்த பேயும் உன்னை பாத்துக்கிட்ட மாதிரி நானே உன் பையனையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட உடம்புல இருந்து போயிடுது. அதை கேட்ட உடனே ஹீரனுக்கு ஏதோ தோண ஹீரனை வேகமா வீட்டுக்கு வந்து தன்னோட சின்ன வயசுல எடுத்த அந்த வீடியோவை மறுபடியும் பிளே பண்ணி பாக்குறாங்க. ஹீரனோட அம்மா கிரீன் கலர்ல ஒரு லாக்கெட் ஒன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரனை வீரோக்கு அடியிலிருந்து வந்த அந்த பேய் பயமுறுத்திருக்கும்ல, அந்த பேயோட கழுத்திலையும் அதே லாக்கெட்டை பார்த்த ஞாபகம் ஹீரனுக்கு வருவோம். அப்ப தன்னை இத்தனை நாளா பயமுறுத்தி இருக்கிறது தன்னோட அம்மாவோட ஆவியா அப்படின்னு அதிர்ச்சியான ஹீரனும் அதை பத்தி தன்னோட அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கல அப்படின்னு வேக வேகமா அங்கே போனா. டாக்டரும் ஹீரனோட அப்பா கிட்ட ஒரு டிவைஸ கொடுத்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா இதை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. டாக்டரும் போன உடனே ஹீரன் தன்னோட அப்பா கிட்ட அப்பா என்னோட பையனை யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அம்மா நம்மளை விட்டுட்டு போகும்போது இந்த பிக்சரை தான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, இது எல்லாமே பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, உங்க வாழ்க்கை இப்படி சூனியமானதுக்கும் அவங்க யூஸ் பண்ண அந்த பிளாக் மேஜிக் தான் காரணம், நான் சொல்றதெல்லாம் சரிதானப்பா, எதுக்குப்பா அவங்க என்னோட பையனை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு பதட்டத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரனோட அப்பாவோ பேச முடியாத நிலைமையில இருக்காரு, அதனால அவரால் எதையுமே சொல்ல முடியல. அந்த நேரத்தில் அங்க வந்த ஹீரோவோ ஹீரனை வெளியில கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரனோ நம்ம பையனை யார் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் ஹீரன் நம்புற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம ஹீரன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சுகிட்டே இருந்ததுனால மரினா சாப்பிட்டாலா இல்லையா அப்படிங்கறது கூட கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இப்ப ஹீரோக்கு ஹீரனுக்கு சண்டை வருது. ஹீரனும் பதிலுக்கு நீங்க மட்டும் அந்த டைம்ல கால் பேசாம நம்ம பையனை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருந்தா நம்ம பையன் தொலைஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு கோவமா பேசுறாங்க. வெளியில இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது உள்ள காட்டுறாங்க. ஹீரனோட அப்பா இதைய பத்து பயந்தபடியே அசைய முடியாம படுத்திருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த கருப்பான பேய் உருவம் இப்ப அவரோட காலுக்கு மேல உட்கார்ந்துருக்கு. ஹீரனோட அப்பாவுக்கு இப்ப பிளட் ஏறி இருந்துச்சுல, அது வேகமா அவரோட உடம்புக்குள்ள ஏத்துது அந்த பேய். அதனால அவரோட உடம்புக்குள்ள ரத்தம் ஓவர் ஃப்ளோ ஆகுது. அப்படியே கட்டில மூட ஆரம்பிக்க அவரும் அந்த டிவைஸ் அமைக்கி ஹெல்ப் கேட்க பாக்குறாரு. ஆனா முடியல. கடைசியில டம்முன்னு ஒரு சத்தம் கேட்க எல்லாருமே உள்ள வந்து பாக்குறாங்க. ஹீரனோட அப்பா குடூரமா இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்த எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடுத்து எனக்கு நைட்டு காட்டுறாங்க. ஹீரனோட அப்பாவோட உடம்ப அவரோட வீட்டுல வச்சு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க மரினாவெல்லாம் தன்னோட தாத்தாவை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. தன்னை சமாதானப்படுத்த ட்ரை பண்ற தன்னோட அப்பாவை தட்டி விட்டுறா. தன்னோட தம்பி தொலைஞ்சு போனதுனால தன்னோட அப்பா மேல மரினா கோவமா இருக்க போல. அடுத்து மரினாவும் அவளாவே சமைச்சு சாப்பிட உட்காரும் போது தன்னோட தம்பியோட ஞாபகம் வந்துருச்சு போல. அவன் கொடுத்த அந்த வாக்கி டாக்கி யூஸ் பண்ணி அவங்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றா. தம்பி வாடா, நீ இல்லாம இருக்க முடியலடா, அக்கா இனிமே உன் மேல கோவப்படவே மாட்டானா அப்படின்னு அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தவரு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அடுத்து நடு ராத்திரி காட்டுறாங்க. ஹீரன் அவங்களோட அப்பாவோட பாடிக்கு பக்கத்துல தனியா உட்காந்துக்கிட்டு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா அப்படின்னு குட்டி பையனோட குரலும் கேட்க அடுத்த செகண்டே பியானோ
தானே பிளே ஆகிறத பார்த்துட்டு பயத்தோட அதுகிட்ட போயிட்டு அதை தொடுவாங்க பாருங்க டக்குன்னு பியானோ மூடி ஹீரனோட கை ஃபுல்லாவே ரத்தம். அப்புறம் தான் அதை வழக்கம் போல பிரம்மா அப்படிங்கிறதையும் கவனிக்கிறாங்க. உடனே பிரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது குட்டி பையன் விளையாடுற அந்த ரிமோட் காரு தானாவே போற மாதிரியும் குட்டி பையனா அங்கிட்டு எங்கிட்ட அப்படின்னு ஓடுற மாதிரியான விசுவல்ஸ் எல்லாம் ஹீரனுக்கு தெரியுது. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கவும் ஹீரனு கோவப்பட்டு என்னை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற என்னோட பையனை திருப்பி கொடுத்தது அப்படின்னு ஹீரனு கத்த இப்ப அந்த ரிமோட் காரும் நேர ஹீரனோட அப்பாவோட உடம்பு கிட்ட போய் நிக்குது. அப்பாவோட உடம்பு இப்ப திறந்திருக்கிறதையும் அவருக்கு பக்கத்துல கருப்பு உருவங்களா சுத்தி உட்கார்ந்து பிரேயர் பண்ணிக்கிறதையும் அதுக்கு நடுவுல தன்னோட ஹஸ்பண்ட் தன்னோட பொண்ணு கிட்ட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமா அவங்களால இனிமே ஒண்ணு பாத்துக்க முடியாது அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் தெரியுது. திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி அந்த கொடூரமான உருவம் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் ஹீரனு டக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. டக்குன்னு ஹீரனு எதிர்பார்க்காத நேரத்துல மறுபடியும் அந்த பேய் வந்து பயமுறுத்தும் பாருங்க தூக்கி வாரி போட்டுரும். இப்படி ஹீரனை சுத்தியே அமானுஷமான விஷயங்கள் அவங்களை பயமுறுத்தி பைத்தியமாக்குற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஹீரனோட அப்பாவை அடக்கம் பண்றாங்க. அந்த சோகத்தை பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துகிட்டு இருக்காங்க ஹீரனும். வெளியில குட்டி பையனை தேட கிளம்புற ஹீரோவை அவன் தொலைஞ்சு போனதுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு மறுபடியும் குறை சொல்ல அதுக்கு மேல பொறுக்க முடியாத ஹீரோவும் உனக்கு மட்டும்தான் அவன் பிள்ளையா அவன் காணாம போனது உனக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பதிலுக்கு கோவப்பட்டு போறாரு. இது எல்லாத்தையுமே மரினாவும் பாத்துக்கிட்டு இருந்துட்டு ரூம்ல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் குட்டி பையனை தேடிக்கிட்டு இருந்த போலீஸும் இன்னைக்கு தேடினது போதும் அப்படின்னு வாபஸ் வாங்குறாங்க. ஹீரோவும் இன்னும் ஒரு மணி நேரம் தேடலாமே அப்படின்னு கேட்டு பார்த்தோம் ஒத்துக்க மாட்டாரு அந்த இன்ஸ்பெக்டர். அப்பதான் அங்க தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு குட்டி பையன் கடைசியா போட்டிருந்த அந்த சட்டை ரத்தத்தோட கிடைக்குது. அதை பார்த்த ஹீரோவால அதை ஜீர்ணிக்கவே முடியல. அதே நேரத்துல இங்க குட்டி பையன் வாங்கி கொடுத்த அந்த வாக்கி டாக்கில ஏதோ சத்தம் கேட்கவும் மரினாவும் அதை எடுத்து சைஃபுல் உனக்கு கேக்குதா அப்படின்னு கேக்குறா. ஆனா அதுல கொடூரமான சத்தம் கேட்க பயந்து தூக்கி போட்டுறா. உடனே அங்கிருந்த பொம்மை எல்லாம் தானா ஆனாகி பிளே ஆகுது. கதவும் அப்படியே மெதுவா துறக்குது. ஏதோ மரினாவோட ரூமை நோக்கி நடந்து வர மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்க மரினாவும் பயந்து இப்படி அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கா. ஆனா பின்னாடிதான் அந்த கொடூரமான பேய் நின்னு மரினாவை பயமுறுத்துது. கீழே உட்காந்துகிட்டு இருக்க ஹீரோனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னோட நகத்தை தானே பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சுயனனுக்கு வந்த அவங்களும் நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு அவங்களாவே சொல்ல நகமெல்லாம் இப்ப பழைய பிடிக்கு நார்மலா தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒன்னு டம்முன்னு சத்தம் கேட்கவும் ஹீரோனு மேல போய் பார்த்தா அங்க மரினாவும் பயத்தோட எங்கேயோ பார்த்து அப்படி நின்னுகிட்டு இருக்கா. அப்பதான் காட்டுறாங்க அந்த மூலையில அந்த பேய் உட்கார்ந்துருக்கு. ஆனா ஹீரோனுக்கு அந்த பேய் தெரியல. அதோட அடுத்த டார்கெட்டே மரினா தான் போல உடனே மரினாவை உள்ள இழுக்க ஆரம்பிக்க ஹீரோனை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. கதவும் சாத்திக்குது. ஹீரோனும் வேற வழியா உள்ள போய் பார்த்தா கண்ணாடியில அந்த பேய் மரினாவை பாத்டப் தண்ணிக்குள்ள அழுத்தி கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஹீரோனை போய் காப்பாத்தினா அது பேய் மாதிரி அவளுக்கு தெரியுது. உடனே பேய் அமைக்கி கொள்றதா நினைச்சு மரினாவை கொண்டுகிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் அங்கே வராரு. ஹீரோனும் உடனே மரினா கிட்ட நீ அந்த பேயை பார்த்தல அப்பா கிட்ட சொல்லுமா அம்மா பைத்தியம் இல்லன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்ல மரினாவும் பயத்துல இருக்கவும் வாயை துறக்கல. ஹீரோவும் விட்டா புள்ளைய கொண்டுடுவா அப்படின்னு ஹீரோனு சொல்ல சொல்ல கேட்காம தூக்கிக்கிட்டு வெளியில வரும்போது போலீஸ்காரங்க அங்கே வந்து உங்க பையனோட சட்டை கிடைச்சிருக்கு இத உங்க ஹஸ்பண்ட் உங்க பையனோட தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நீங்களும் பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு காட்ட இது என்னோட பையனோடது இல்ல என் புள்ள இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு ஹீரோனு புலம்புறாங்க. ஹீரோவும் உடனே போலீஸ்காரங்களை போக சொல்றாரு. ஹீரோனு ஹீரோ கிட்ட அது நம்ம புள்ளையோட சட்டை இல்லங்க அவனை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு அதுதான் நம்ம பையனை மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் பொண்ணை குடிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. என்னை நம்புங்க அப்படின்னு எவ்வளவோ ஹீரோனு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு ஹீரோனை அந்த வீட்டுலயே தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் என்னை விட்டுட்டு போகாதீங்க நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு கத்தி கதறாங்க. மரினா மரினா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. நான் பைத்தியம் இல்ல நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும் போது நமக்கே கண்ணு கலங்கிடும். திடீர்னு அந்த வீட்டோட பவர் எல்லாம் ஆஃப் ஆகி ஒரே ஒரு ரூம்ல மட்டும் லைட் ஆன் ஆகுது. குட்டி பையனும் கூப்பிடுற மாதிரி ஹீரனுக்கு கேட்க ஹீரனு வேகமா உள்ள வந்து சோத்துல காதை வச்சு அந்த சவுண்ட் எங்கிருந்து தான் கேக்குது அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அங்க இருக்கிற கஃபோர்டு எல்லாத்தையுமே நகைச்சு பாக்குறாங்க. ஏன் சுத்தியில வச்சு சுவத்தையே உடச்சலாம் பாக்குறாங்க. அந்த பக்கம் வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்கு. தன்னோட பையனை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விரக்தியில இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு தன்னோட அம்மாவோட போட்டோ போட்டு உடச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் வித்தியாசமான ஒரு சவுண்ட் கேட்க இப்படி என்னையே சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு பக்கத்துல இருந்த மரப்பழக சுவரை அடிக்க அதுக்குள்ள ஏதோ எம்டியான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி எக்கோ அடிக்குது. அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு டோரை மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஹீரோனோ எப்படியோ சாவியை கண்டுபிடிச்சு அதை திறந்தா அங்கே ஒரு படிக்கிட்டு இருக்கு. இங்க இது நடந்துகிட்டு இருக்க கார்ல மரினாவை ஹீரோவும் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது மரினாவும் அப்பா அம்மாவையும் தாத்தாவோட வீட்டுல தனியா விட்டுட்டு வந்தீங்க உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாமா நான் மட்டும் அந்த டைம்ல கரெக்டா வரல அப்படின்னா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அப்பா நானும் அதை பார்த்தேன் நான் பொய் சொல்லலப்பா இப்ப கூட அதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு பயமா தான் இருக்கு அங்க இருக்கிறது அம்மா அப்பா அவங்க மேல உங்களுக்கு பாசம் இல்லையாப்பா அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசுறா. அதே சமயத்துல இங்க ஹீரோனும் படி வழியா மேல ஏறி அந்த வீட்டோட மச்சுக்கு வராங்க. அங்க ஏதோ பூஜை பண்ணி சடங்கு பண்ற மாதிரியான சில செட்டப் எல்லாம் இருக்கு. அதுகிட்ட வந்த உடனே ஹீரோனோட போன்ல இருந்துகிட்டு இருந்த அந்த டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுது. அங்கிருந்த லாம்ப் லைட் ஆன் பண்ணி பார்த்தா அங்க
ஒரு லேடியோட எலும்பு கூடு இருக்கு. அதோட கழுத்துல இருக்கிற லாக்கெட்டை பார்க்கும்போதுதான் அது தன்னோட அம்மாவோட எலும்பு கூடு அப்படிங்கறதே ஹீரனும் கவனிக்கிறாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அப்பா சொன்னாரு, அம்மாவோட உடம்பு இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹீரனுக்கு செம்ம அதிர்ச்சி. ஆனா இதுக்கப்புறம் தான் ஹீரனுக்கு சரியான ட்விஸ்ட் காத்திருக்கு. அங்க சில துண்டு நியூஸ் பேப்பர்கள் இருக்கு, அதுல ஹீரனோட அப்பா சில பேரோட போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டிருப்பாருல, அவங்களோட கம்பெனில தான் ஒர்க் இருந்திருப்பாரு. அந்த கம்பெனியோட ஓனர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட மாதிரியும் அந்த ஓனரோட ஒய்ஃபும் மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. அவங்க இறந்து போனதை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த பதவியில இருந்த ஹீரோயினோட அப்பா ஸ்ட்ரைட்டாவே இந்த கம்பெனியோட சேர்மன் ஆயிட்டாரு அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கத பாத்துட்டு அங்க சடங்கு பண்ணிருக்காங்கல்ல அங்க பாக்குறாங்க. அதுல இறந்து போன அந்த ரெண்டு பேரோட போட்டோவை வச்சு பில்லி சூனியம் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. இப்பதான் ஹீரனுக்கு விஷயமே புரியுது. அதே நேரத்துல அந்த கொடூரமான பேய் உருவம் உரிமைக்கிட்டே அங்க நிக்குது. அங்க பார்த்தது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அந்த பேய் உருவம் தன்னோட அம்மா இல்ல அப்படிங்கறது ஹீரனுக்கு தெளிவாவே புரிஞ்சு போச்சு. அந்த பேய் உருவம் ஹீரன் கிட்ட வந்து ஹீரனை பொசஸ் பண்ண உடனே அவளுக்கு தன்னோட அப்பா மறைச்ச உண்மைகள், அவரோட உண்மையான முகம் எல்லாமே விஷுவல்ஸா தெரிய ஆரம்பிக்குது. ஹீரனோட அப்பா தான் வாழ்க்கையில முன்னேறணும், தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட பொண்ணையும் பணக்காரங்களா வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு தீய சக்தியை வச்சு அவர் வேலை பார்த்த அந்த கம்பெனியோட ஓனரையும் அவரோட ஒய்ஃபையும் கொன்னிருக்காரு. அந்த விஷயம் ஹீரனோட அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால கோவப்பட்டு இனிமே உங்க கூட நானும் பொண்ணும் இருக்க மாட்டோம், நீங்க அவளுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, அந்த தீய சக்திக்கு நம்ம குடும்பம் அடிமைப்பட்டு கிடக்கிறத விட நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கிளம்ப பாத்திருப்பாங்க. ஹீரனோட அப்பா அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரனோட அம்மாவை அவர் தான் குடூரமா அடிச்சே கொண்டிருப்பாரு. இறந்த தன்னோட மனைவியோட உடம்பு எடுத்துட்டு வந்து அந்த தீய சக்தி சொல்றபடி அவங்களோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்து அதுல தன்னோட ரத்தத்தையும் கலந்து அதை சேகரிச்சு வச்சிருக்காரு. அப்பப்ப அந்த தீய சக்திக்கு அது மூலமா படையல் பண்ணி பூஜை பண்ணி அதோட சக்தி குறையாமலும் அது மூலமா பெரிய பணக்காரராகவும் வாழ்ந்திருக்காரு. ஆனா அங்கேதான் அந்த தீய சக்தி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. உனக்கு அப்புறம் உன்னோட பரம்பரையை சேர்ந்தவங்க என்னை தொடர்ந்து வழிபடணும், என்னைய உன்னோட பரம்பரைக்கு பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த வழியை அடைச்சிட்டு அங்கே வரும்போதுதான் சின்ன வயசு ஹீரனா அங்கே வந்து அம்மா எங்கப்பா அப்படின்னு கேட்டிருப்பா. இது எல்லாமே ஹீரனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறாங்க. தன்னோட அப்பாவே தன்னோட அம்மாவை கொண்டிருக்காரு அப்படிங்கறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்ப நீ என்னோட அம்மா இல்ல, எங்க அப்பா பண்ண அந்த ரத்த பூஜையால நீ எங்க அம்மாவோட உடம்ப எடுத்துக்கிட்டு நீ அதுக்கு பதில எங்க அப்பாவை பணக்காரன ஆக்கிருக்க. ஆனா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் அவரு உன்னைய என்கிட்ட பாஸ் பண்ண முடியாதுதான், ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. இப்ப நீ மாஸ்டர் இல்லாத ஒரு தீய சக்தியா இருக்க, அதனாலதான் என்னோட பையனை என்கிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்ட, ஏன்னா உனக்கு நான் இப்ப உன்னோட மாஸ்டர் ஆகணும், அது நடக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னையும் என்னோட ஃபேமிலியை இப்ப நாசப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்த மெழுகுவத்தி எல்லாமே தானாவே எரிய ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சத்துல தான் அந்த குட்டி பையன் அங்க இருக்கிறதே பாக்குறாங்க ஹீரோயின். ஆனா அவன் மயக்கத்துல இருக்கான், எந்திரிக்கவே மாட்டறான். அப்ப குட்டி பையனோட உருவத்துல வந்த அந்த தீய சக்தியும் நான் உன்னோட பையன் மாதிரியே உன்னோட இருப்பேன், எப்போதுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஹீரனை மயக்க பாக்குது. ஏன்னா ஹீரோயின் இப்ப தன்னோட பையன் இறந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரனும் டக்குன்னு சுயநினைவுக்கு வந்து அவங்க அம்மா சொன்னபடி என்னோட குடும்பம் உன்னிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறதை விட நான் செத்து போறதே மேல் அப்படின்னு சொல்லவும் அதுவும் கோவப்படுது. உடனே ஹீரனும் பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரன் பிரேயர் பண்ண அப்படி அந்த தீய சக்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. டக்குன்னு குட்டி பையனுக்கு உயிர் வந்த மாதிரி டக்குன்னு முழிக்கிறான். இப்ப ஹீரனோட மூக்குல இருந்து ரத்தம் வருது, என்னன்னு தெரியல. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்த ஹீரோவும் தன்னோட பொண்ணை கீழே இருக்க சொல்லிட்டு மேல போகல அப்படின்னு பார்த்தா அப்பா இதை நம்ம ஒன்னாவே எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. ஆனா அங்க போனா குட்டி பையன் ஒரு பக்கம் கிடக்கிறத பாத்துட்டு அவனை பார்த்த சந்தோஷத்துல அவங்களும் இருக்கும் போதுதான் கவனிக்கிறாங்க அந்த தீய சக்தி இப்ப ஹீரனை பொசஸ் பண்ணிருக்கு அப்படின்னு. ஹீரனை சுயநினைவுக்கு கொண்டு வரதுக்காக ஹீரோவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா ஹீரனும் அவரை குள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுயநினைவுக்கு வராங்க. ஆனா மறுபடியும் ஹீரனை பொசஸ் பண்ணிடுது அந்த தீய சக்தி. ஹீரனும் எப்படியாவது அது தன்னை முழுசா பொசஸ் பண்ண முடியாதபடி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தனக்கு தானே பிரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் அவங்களோட பசங்களும் தொடர்ந்து பிரேயர் பண்றாங்க. கடைசியில ஒரு வழியா அந்த தீய சக்தியும் ஹீரனோட உடம்புல இருந்து போயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியாகிறாங்க. இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு இன்னும் அந்த தீய சக்தி போகல போல அந்த இடமே ஆட ஆரம்பிக்க இவங்களும் வேக வேகமா வெளியில ஓடி வராங்க. வந்தவங்க கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா கேட்டு அவங்களை போக விடாம டக்குன்னு மூடிக்குது. அதை கவனிக்காம அதுலயே மோதிடுறாங்க. கேட்ட ஓப்பன் பண்ணவும் முடியல, கீழே இருக்கிற கேப் வழியா போயிடலாம் அப்படின்னு இறங்குறாங்க. வீட்டுக்குள்ள இருந்து உருமல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. மரினாவும் குட்டி பையனும் ஹீரனும் எப்படியே வெளியில போயிடுறாங்க. ஆனா ஹீரோ வெளியில வர்றதுக்குள்ள அவரை பொசஸ் பண்ணிடுது அந்த தீய சக்தி. உடனே ஹீரோவும் அவங்களை போக சொல்றாரு. ஹீரனோ உங்களை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேற வழி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த பேய பொசஸ் பண்ண விடாம தானாவே கம்பி மேல விழுந்து இறந்து போயிடுறாரு. அதை பார்த்து அவங்களும் கதறி துடிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட்டாக இப்ப ஹீரனோட அப்பாவோட சமாதிக்கு பக்கத்திலேயே ஹீரோவையும் புதைச்சிருக்காங்க போல. ஹீரோயின் தன்னோட அப்பாவை மன்னிச்சிட்டாங்க போல. அவங்களும் கார்ல அங்கிருந்து கிளம்பும் போது தூரத்துல குட்டி பையனுக்கு மட்டும் அந்த
அந்த கருப்பு உருவம் தெரியுது. திடீர்னு அது மறைஞ்சு போக என்னடா அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்களும் கார்ல கிளம்புற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.